ஹலோ 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 மீட் மிஸ் மிதுன் அது நான் தான். மாரா வந்து டாக்டர் கிட்ட கூட்டு போனுங்க, எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான். ஒருவேளை அங்கே வந்து விளாண்டே இருப்பான்ல பைரவ் கூட. என்ன ஸ்ட்ரெச் பண்ணுறியா? என்ன இது, அங்கே வந்து விளாண்டே இருப்பான்ல பைரவ் கூட, அவங்க ஞாபகார்த்தமாக இருக்கோ என்னமோ. மாராக்கு எது பெஸ்ட்டோ நம்ம கடைசியில் அதான் பண்ண போகிறோம். மறுபடியும் அவங்க ஞாபகார்த்தமாக இருந்தால் நம்ம அங்கே போய் விட்டுடலாம். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியல, அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். காலையில் சாப்பாடு வச்சோம் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே, அங்கே பாருங்க அப்படியே தான் இருக்குது. அவனுக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரூல்ஸ்லாம் ஊற வச்சு தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு தான் வச்சோம், அதுவும் சாப்பிடல. அப்புறம் ரெண்டு டம்ளர் பால் ஊற்றணும், அது குடித்தான். அப்புறம் கொஞ்சம் ராயல் கேனின் இருந்துச்சு, ட்ரூல்ஸ் தீர போகிறனால ராயல் கேன் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் கையில் கொண்டு வந்து ராவா கொடுத்தேன், அது குடிக்கிறான். சாப்பிட்டான் ராயல் கேன். ஆனால் இப்போ இவனை டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். இப்போ நம்ம வீட்டில் கார் இல்லை, வெளியே போயிருக்கு. அதனால் நாளைக்கு தாங்க மறுபடியும் கார் வரும். நாளைக்கு காலைல ஏய் இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வா, சரி இங்கே வரலாம் வா, பா இங்கே பா, இங்கே பா, பா இப்படிலாம் பண்ணால் வருவியேடா, மறந்துட்டியா? அதனால் இப்போ பைக்கில் வச்சு கூட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா நல்லா தடிமாட்டம் இருக்கானா, உட்கார வைக்க முடியல. லைட்டாக ஒரு ஆட்டம் ஆட்டம்னா நானே கீழே விழுந்துருவான் நட்டுருக்கு. இவனை காலையில் வாக்கிங் கூட கூட்டு போக முடியல, பிடிச்சி இழுக்கிறான் தர தர தரன்னு நினைவே. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான். டேய் டேய் டபுள் போன் இலை பா, பைக்கில் உட்காரச்சு பா, பைக்கில் உட்காரலாம் பா, இங்கே வா பா, உன்னை விளையாட கூப்பிடல பா, டாக்டர் கிட்ட போகலாம் வா. வாய்ப்பே இல்லை, குட்டியாக இருக்கும்போது இப்படி உட்கார வச்சு கூப்பிட்டு போன, மறந்துட்டியா? ஆ பா இங்கே, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, சரி சரி பா, சரி சரிங்க பா, பொம்சிங்க பா, சரி பா. அட உன்னை விளையாட கூப்பிடா, நிறையா பைக்கோட விழுந்துருவேன்டா. இங்கே வா, டாக்டர்கிட்ட போய் போகலாம் வா. நார்மலாக தாங்க இருக்கான், விளையாடுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் ஐயோ எம்மா, ஐயோ வாய்ப்பே இல்லை இவனை பைக்கில் வச்சு கூட்டு போகிறதுலாம், வாய்ப்பே இல்லை. நான் கூட முடியும்னு நினச்சேன், முக்குனாலும் முடியாதுன்ட்ருக்கு. நாளைக்கு காலைல காரே வந்துட்டோம், அதிலே கூட்டு போவோம். ஆ நாளைக்கு, ஆ நாளைக்கு மத்தியானம் கூட்டு போவோம் பா. டேய் சாப்பிட்லாம்ல ஒழுங்கா, நல்லா தானே இருக்க. ஆள் பார்க்கலாம் சூப்பராக இருக்காங்க, ஆனால் சாப்பிட மட்டும் மாட்டேங்கிறான், இலைக்கவே இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு, அவங்க வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் சொல்கிறேன், ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு பா, ஏறு ஏறு ஏறு. அவங்க நல்லா ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க தலைவரை. இங்கே வந்து அங்கேயாச்சும் சாப்பிட்ருப்பான் போல், இங்கே வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறான். இப்படியே விட்டோம்னா ஒரு வாரத்தில் ஏதாச்சும் போயிடுவான். அவங்க வீட்டு நினப்பு வந்துருச்சு என்னவோ. பின்னாடியே வராது, பைக்கில் மட்டும் ஏறி உட்காராது. இங்கே பைக்கில் ஏறி உட்காரு வா, இங்கே வா, வாடா டிமிக்கி கொடுக்காரு. ஐயோ போச்சு, ஐயோ இறா இறா, அண்ணன் அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சுடா நாய. ஆ ஐயோ கேமரா எல்லாம் பார்க்குறாங்களே அம்மா, ஐயோ இவன் என்னங்க தடிமாறு மாதிரி இருக்கான், இவனை வச்சு விளையாடுறதுதான் கஷ்டம். வரேன் 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 வரேன். ஏய் அதெல்லாம் கூட அதெல்லாம், ஏய் டேய் டேய் பயமா இருக்கிற அவனை பார்த்தா. இப்பெல்லாம் இப்படி ரஃப் அண்ட் டஃபா விளாடா, நீ என்ன இன்னும் குழந்தையாக்கா, நீ மேலே ஏறா என்ன வழி வலிக்குது தெரியுமா? சரி 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 சரி, இந்தா 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 அப்பா, உனக்கு புரிய மாட்டேங்குதுரா நீ வளர்ந்துட்டேன்ட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்க பார்த்தியா, அடி இங்கே பாருங்க கடிக்கிறான் பாருங்க, வளர்த்துனா அண்ணனே கடிக்கிறான் பாருங்க. ஒஸ்டுடா ஒஸ்டுடா, நீ ஜாலியாக தானே இருக்க, அப்படியே சாப்பிடலாம்ல. இது இருங்க சாப்பாடு வச்சு பார்ப்போம். அவ்வளோதான் அவ்வளோதான், இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது. இப்போ சாப்பிடாது பாருங்க, சாப்பிட்றா பசிக்குது இல்லை, சாப்பிடு இந்தா. சரி அது வேணாம், ட்ரூல்ஸ் மட்டும் சாப்பிடு இந்தா.
சாதம் யார் சாப்பிட்றது, வெறும் ரூல்ஸ் மட்டும் சாப்பிடும், அவள்தான் அவள் தான் நைஸாக போயிடுவான். இதான் பண்ணிகிட்ருக்காங்க காலையிலேருந்து. டேய் அம்மா இது தோய் காயப்பட சொன்னாங்கடா. டாக்டர் கிட்ட பார்த்தாங்க ஆகணும். ஏய் இதெல்லாம் துவச்ச துணி, வாய் வைக்காத, சின்ன பாலாச்சு குடி. அதுவும் அதுதானா, இன்னும் இருக்கேடா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. மேலாம் யாரும் இல்லை, மேலே போகக்கூடாது, வாக்கில் மேலே போகக்கூடாது, வாக்கில் வா அடிச்சு வச்சு, வாடா கீழே வாடா, ஆ வாடா கீழே வாடா, மேலே போய் வேடிக்கை பார்க்குற மாதிரி இங்கே வா, கீழே வந்தா அதாங்க. என்னன்னே தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான், ஒருவேளை அந்த வீட்டு ஞாபகம் வந்துருச்சா, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா வயிற்றில் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு எப்படி டாக்டர்கிட்ட கேட்க தான் போகிறேன், கேட்டு வந்து உனக்கு என்ன சொல்கிறார் டாக்டர் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே டாடா பை, சொல்லி கிளம்புறது அவங்க மீட் மிஸ்டர் மிதுன், டாடா பை, டட்ட 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 டாட்டா. அருகாது யாராச்சும் தேங்காய் தொட்டி இப்படி கடிச்சு போடுவாங்களா, வாயில் குத்துச்சுன்னு என்ன, வாயில் குத்துச்சுன்னு என்ன பண்ணுவ, ஓடாத. ஏய் இன்னும் எனக்கு இவ்வளோ பெரிய எரும மாடுபடுத்துருக்கு, எப்பவுமே இருக்குமா, படுத்துருக்கு, உடம்பு சரியில்லையோ, எருமை மாடு படுத்து இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. மரம் இங்கே போய் எருமை மாடு வேண்டாம், உன்ட்ட சொல்ல நீ வெளியே ஓடி பார்த்து பார்க்கணுன்னு ஆர்வத்தில் ஓடுவேன். எங்க உங்களுக்கு ஒன்று ஒன்று தெரியுமா, மரம் வந்து பழைய மாதிரி பயப்படாத ஸ்பீட் டாக்ஸ்க்குலாம், இப்போ லேபர் டார் தான் ஆனால் பயங்கர கார்டியனாக இருக்கும். இப்போலாம் லைட்டாக சவுண்டு கேட்டுச்சுன்னா குலைக்கிறது இருக்கே, நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், இல்லை ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன். லைட்டாக நம்ம வீட்டில் சவுண்டு கேட்டாலும் பயங்கரமாக குலைக்கிறது, தெருநாயெல்லாம் பார்த்தா பின்னாடி ஓடி போய் பவுண்ட்ரி மார்க் பண்ணி அவங்களெல்லாம் மிரட்டுறது. இன்றைக்கி காலையில் ரெண்டு கடி வாங்கியிருப்பான், நான் தான் தடி எடுத்துகிட்டு போய் காப்பாற்றி கூட்டு வந்திருக்கேன் அவனை. டேய் தொட்டியே தொட்டி போய் ஓட, தொட்டிடாது, அதை சாப்பிடக்கூடாது. ஏய் லூஸு, ஏய் நம்ம தான் லூஸ்னால் நம்மளுக்கு வாய்க்கிறது லூஸாக தான் இருக்குது, புடி 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 குட்றாது, தொட்டிடா ஒழுங்குமுறையாக, அதை போய் தொடாதேன்னு சொல்ல வந்தேன். வா அதையே பண்ணாத, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை பண்ண வா. மாற பயங்கரமாக வளர்ந்துட்டான்ல, ஏய் குட்டி குஞ்சான், ஏய் தொட்டி தொட்டி யாராச்சும் கடை சாப்பிடுவாங்களா, அதெல்லாம் தேங்காயாக இருக்குது, நைட்டு உனக்கு தேங்காயோட போட சொல்கிறேன் அம்மாவை, அதை சாப்பிடு, நைட்டு ஒன்று போட சொல்கிறேன், ஓடாத ஓடாத, ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல. ஆனால் உண்மையாலுமே சரியான வெயிட்டாக வந்துட்டாங்க, வெயிட்டாக வந்துட்டான்னா நல்லா டபுள் போனா. இங்கே பாருங்க, பழைய மாதிரிலாம் இவனை பிடிச்சி வாக்கிங் கூட கூப்பிட்டு போக முடியல, இணைய தரதாக தான் இழுத்துட்டு போகிறான், அந்தளவு தலைவர் ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு. லேபர்டாருங்கிறதுனால வேறு குஷியை கட்டுப்படுத்த தெரியாது இவனுக்கு, அதனால பயங்கர குஷிலேயே. ஏடி 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 தேங்காய் திங்கக்கூடாதுரா, தேங்காய் மூடியை திங்கக்கூடாதுரா, அது தேங்காய் இல்லடா, இல்லை டேக் சொன்னா கேள்றா, டே வாடா டே சொன்னா கேள், தொட்டி திங்கக்கூடாது, கொடு சரி சரி கொடு 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 அண்ணா கிட்ட கொடு, குட் பாய் இல்லை நீ கொடு கொடு, குட் பாய் விடு, விளாட கூப்பிடாத, இங்கே வா தொட்டியை கொடு முதல்ல, சரி போ நீயே போய் சாப்பிடு போ, நீயே போய் விளாடு, நானும் வரல போ, பாய் நான் வரல, நீ பம்பரை கட்ட மண்டையா, இருடா உண்ட அல்சர் கீது இருக்குமா என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி கிளம்புறது, இங்கே வா மேலெல்லாம் போகக்கூடாது, இங்கே வா, சரி நான் போகிறேன் பை. வயசான காலத்தில் ஓட விட்றானே, கொடு மாட்டினியா மாட்டினியாடா, பொம்பரை கட்ட மண்டையா, விட்றா விட்றா விட்றா, ஐயோ
டாடா பை பை சொல்லி கிளம்பி மீட் மிஸ் மித் டாடா பை பை டாடா 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 குட்ரா ப்ளீஸ் டாடி படு ஆ